இந்த பச்சரிசி பாருங்க நல்லா சுத்தமா கழுவி காய வச்சிருக்கேன் இத கழுவி அரிச்சிட்டு நம்ம 2 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிரணும் சட்டிலே ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு இது மாதிரி துணியில போட்டு தண்ணி இல்லாம அது பாருங்க இப்படி எடுத்துட்டு போய் ரைஸ் மில்ல அரைச்சிட்டு வரணும் அரைச்சிட்டு வரும்போது நம்ம வீட்ல பொடிக்க முடியலனா இந்த ஏலக்காயையும் சுக்கியையும் போட்டுக்கலாம் இது ரெண்டையும் போட்டு இத மிஷின்ல கொடுத்தே நம்ம தட்டி எடுத்துட்டு போனா அரைச்சிடுவாங்க நம்ம அரைக்க வீட்ல அரைக்க தேவையில்லை மிஷின்ல போட்டு அரைச்சி அரிசியோட அரைச்சி எடுத்து வந்திரலாம் அதிரசத்துக்கு மாவு அரைச்சி கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்க பொடிச்சு கொடுப்பாங்க அதை எடுத்துட்டு வந்து நம்ம பாவு காச்சி கிண்டலாம் இப்போ நம்ம ரைஸ் மில்ல அதிரசத்துக்கு மாவு பொடிச்சிட்டு வந்திருக்கோம் பாருங்க உதிரியா இருக்கு மாவு இப்போ நம்ம வெல்லம் பாருங்க 1.5 கிலோ வெல்லம் இதுக்கு தேவையான வெல்லம் எடுத்துர்க்கேன் நான் வெல்லம் பாருங்க இந்த வெல்லத்தை நம்ம இப்போ உடைச்சிக்கலாம் அரிசி மாவு பாருங்க அதிரசத்துக்கு நம்ம பொடிச்சிட்டு வந்த மாவு இருக்கு உணத்தி எடுத்துட்டு போன மாவு அந்த அரிசி 2 கிலோ அரிசிக்கு இந்த வெல்லம் பாருங்க பாவு வெல்லம் 2 கிலோ அரிசிக்கு அரிசி மாவுக்கு 1.5 கிலோ வெல்லம் போடுறேன் நான் உங்களுக்கு தித்திப்பு அதிகமாக தேவையானவங்க 1.5 கிலோ போட்டுக்கலாம் நான் வந்து 1.5 கிலோ போட்டிருக்கேன் இப்போ இதை நம்ம உடைச்சி எடுத்துக்கலாம் உடைச்சி எடுத்தால் தான் பாவு காய்ச்சறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப பொடிசாக கூட நீங்கள் நசுக்க தேவையில்லை ஓரளவுக்கு நசுக்குனா போதும் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கிட்டால் போதும் இதை தட்டியாச்சு இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு தட்டியை வச்சுக்க போகிறோம் பாவு காய்ச்சறதுக்கு இப்போ நம்ம இந்த வெல்லத்தை உடச்சி வச்சுருக்குறோம் இந்த மாவு இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சட்டி சூடேற பார்த்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம் பாவு காண்டி தண்ணி கொஞ்சம் சூடேற பார்த்து இந்த வெல்லத்தை கொட்டி நம்ம பாவுக்கு ரெடி பண்ண போகிறோம் வெல்லம் ஒன்று ரெண்டாக உடைச்சா கூட பரவாயில்ல அது அப்படியே உருகிரும் அது பிரச்சனை இல்லை தண்ணி சூடேறுது பாருங்க தண்ணி சூடேற பார்த்து நம்ம இந்த வெல்லத்தை எடுத்து இந்த தண்ணி சூடேறிடுச்சு இப்போ நம்ம வெல்லத்தை கொட்ட போகிறோம் அதில் பாருங்க வெல்லத்தை வெள்ளத்தை கொட்டிட்டு இதை கிண்டி விட போகிறோம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தாக்கா சூடு ஏறிச்சுன்னா உங்களுக்கு வெள்ளம் உருகிடும் சூடு ஏற ஏற வெள்ளம் கரையுது பாருங்க இப்போ இது நம்ம அதிரசத்துக்கு பாவு காய்ச்ச போகிறோம் இப்போ பாருங்க பாதி உருகிருச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் நேரம் இது உருகிருச்சுனாக்கா நம்ம மாவு எடுத்து இதில் கொட்டி பாவு வர பார்த்து பார்த்துட்டு பதம் பார்த்துட்டு எடுத்து பச்சரிசி மாவு ஏலக்காய் சுக்கு போட்டு அரைச்சிட்டு வந்த மாவு இருக்குது அதை நம்ம இதில் போட்டு கிண்ட போகிறோம் இப்போ ஏலக்காயெல்லாம் இதில் நம்ம தட்டி போடுவோம் நம்ம ஏலக்காய் தட்டுறதுக்கு நேரம் ஆகுதுன்னாக்கா மிஷின்லேயே கொடுத்து நம்ம மாவு அரைக்கும் போது பச்சரிசி மாவு அரைக்கும் போது அதிரசத்துக்கு அது மாவுலேயே அரிசியிலே போட்டுட்டிங்கன்னாக்கா அது மிஷினில் நல்லா பவுடர் ஆகி வந்துடும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அதிரசத்துக்கு இப்போ இது கரைஞ்சவுடனே நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு அதிரசத்துக்கு கிண்டி வச்சுருக்க மாவை அதிரசத்துக்கு பொடிச்சு வச்சுருக்க மாவை அதில் கொட்டி கிளறி நம்ம எடுத்து வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் பாவு ரெடி ஆகிறதுக்கு ஆயிடுச்சு இந்த கட்டி கொஞ்சம் கரைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பாவு ரெடி ஆயிரும் இந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா மண் இல்லை நம்ம மண் இருந்துச்சுன்னா இப்படி கரண்டியில் கிண்டும் போதே உங்களுக்கு நர நரன்னு தெரியும் அதனால் இதில் மண் இல்லை
இத நம்ம அப்படியே மாவு கொட்டி கிண்டி எடுக்கலாம் வடிகட்ட தேவை இல்ல உங்களுக்கு மண்ணு இருந்துச்சுனா கருப்பு கருப்பா இந்த கரண்டில பாத்தீங்கனா சொர சொரன்னு வரும் அது பாருங்க எல்லாம் சுத்தமா கரஞ்சிடுச்சு உங்களுக்கு இப்போ இந்த கரண்டில எடுத்து நம்ம தண்ணியில விட்டு பாப்போம் தண்ணியில நமக்கு இது இலகி போகாம அப்படியே கட்டியா நின்னுச்சுனாக்க நம்ம மாவு போட்டு அதிரச மாவு போட்டு கிண்டி எடுக்கலாம் இப்போ இது தண்ணியில ஊத்தலாம் பாருங்க இப்போ இது எடுக்கும்போது பாருங்க இது இப்படி வரணும் இப்படி வந்துச்சுனா நீங்க மாவு போட்டு கிண்டிக்கலாம் பாவு நல்லா தலதலன்னு கொதிச்சு வருது நம்ம அடுப்ப சிம்ல வச்சிரலாம் இங்க பாருங்க இப்போ பாருங்க பாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதல மாவு போட்டு கிளற போறோம் இப்போ இது போட்டுக்கிட்டே நீங்க கிண்டுனீங்கனாக்க போடு போடு பார்க்க வேணாம் சூட்லயே வச்சு கிண்டுனாக்க போடு பொறுமையா கீழே எடுத்து சிதறாம போடு இப்ப மாவு எல்லாத்தையும் போட்டாச்சு இந்த மாவு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கட்டி தட்டாது இல்லைன்னா கட்டி கட்டி ஆயிரும் இப்போ பாருங்க இந்த மாவு சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே பதமாக இருக்குது மாவு ரெண்டு நாளைக்கு ஊறுச்சின்னா உங்களுக்கு அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சட்டியை நீங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு மாவை கிளறணும் ஏன்னா ஒரு சைடு மாவு காஞ்ச மாவு ஒட்டிக்கிட்டு இருக்கும் நீங்கள் மாவு சட்டியை அப்படி சுற்றி விட்டுட்டு மாவை கிளறணும் நீங்கள் எவ்வளோ நல்லா கிளறி விடுவீங்களோ மாவை அவ்வளோ நல்லாயிருக்கும் அதிரசம் உங்களுக்கு பாருங்க வெள்ளை மாவு இல்லாமல் கட்டி இல்லாமல் இருக்குது பாருங்க மாவு இப்போ அடுப்புலேருந்து இந்த மாவை இறக்கியாச்சு இன்னொரு தடவை கிண்டி விடுவோம் கிண்டிட்டு இது பெரிய பாத்திரத்தில் மாவு கிளறணுங்கிறதுக்காக கிளறியாச்சு இப்போ சின்ன குண்டானில் நீங்கள் இதை எடுத்து நல்லா ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் நாளைக்கு சுட்டாலும் சரி இன்னொரு நாள் கழித்து சுட்டாலும் சரி உங்களுக்கு மாவு இது நல்லா ஊறி போயிருக்கும் நல்லாயிருக்கும் சுடுறதுக்கு பாருங்க நீங்கள் எவ்வளோ மாவு நல்லா இப்படி கிளறி விடுறீங்களோ அவ்வளோவும் அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க மாவு வெள்ளை இல்லாமல் தட்டி தட்டாமல் இருக்குது பாருங்க இப்போ இந்த பாவு காய்ச்சின மாவு வந்து நீங்கள் பத்து நாளைக்கு வச்சுக்கலாம் கை வைக்காமல்
நீங்கள் கொஞ்சம் எடுக்கணும்னாலும் கரண்டியால் எடுத்து திருப்பி அதை பழையபடி அப்படியே மூடி வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாவு வீணாகாது. நம்ம கை வச்சு வச்சு எடுத்தோன்னு வச்சுங்க வீணாயிரும். அதனால் நம்ம எல்லாம் ஒரேடியாக சுட போகிறது கிடையாது. நம்ம கொஞ்சம் சுட்டுட்டு வைக்கிறோம் அப்படின்னாக்கா, இல்லை தேவையானவங்க ஒரு நாள் விட்டு மறுநாள் சுடணுங்கிறவங்க சுட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஊறட்டும். பாருங்க மாவு இதை இந்த சூடு இருக்கும்போதே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம், இல்லை கொஞ்சம் ஆற விட்டு கூட எடுத்து வச்சிடலாம். ஆனால் உடனே மூடி வைக்கக்கூடாது. அதில் இருக்க வேர்வை தண்ணி வந்து அந்த சூடு பாவு மாவில் விழுந்துடும். அப்போ மாவு வீணாயிரும். நான் செஞ்ச பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு வந்துச்சுனாக்கா ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ஊற விட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மாவு அதிர்ஷ்டமும் நல்லாயிருக்கும் ரொம்ப. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாவு ஒரு நாள் விட்டுட்டு இல்லை ரெண்டு நாள் விட்டுட்டு நான் உங்களுக்கு இதை அதிர்ஷ்டம் செஞ்சு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த மாவை இப்படி கிண்டி விட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.